கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம். 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள், பித்ரு தர்ப்பணங்கள், பக்ஷங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, வம்சாபிவிருத்தி நடக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருக்கள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும். 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம். ஆதிகுரு சங்கராச்சாரியராகட்டும், ராமானுஜராகட்டும், இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்களை, தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். அதோட லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி 12ஆம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது. அவரை கொண்டாடுறது, போற்றுறது, குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 31ஆம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும், அதே மாதிரி பொறாமை, வன்மம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும், உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும், கஷ்டங்களாகட்டும், கடன்களாகட்டும், நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான 4 கிரகத்துடைய பெயர்ச்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். 4 கிரகம் பெயர்ச்சி அடைகிறது. அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பெயர்ச்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான், ஆனால் அதோடைய வீரியம் அதிகம். கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்திருக்கார். உங்களுக்கும் பாசுக்கும், உங்களுக்கும் அப்பாவுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா சகோதரர்கள் அவர்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சுக்கரன் பட்டு வலு உக்காந்துருக்கனால வேலையில் நீங்கள் தான் கெட்டிக்காரனாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் தயவுசெய்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். அதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பிரயோகம் பண்ணாதீங்க. இப்போ கிடையாது, அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கே பலிக்கும். அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து கொஞ்சம் டீசன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். 2, 6, 10 கூடிய பாவகங்களில் பொதுவாக செவ்வாய் சுக்கரன் ராகுலாக உட்காந்துருக்கும் போது குடும்பத்தில் பேச்சினால் பிரச்சனைகள் வரலாம். சில இடங்களில் நம்ம சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, அது பேசுகிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரலாம். ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கிட்டன்னு பணம் வரும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக கொஞ்சம் பெருகிற மாதிரி வரலாம், இல்லை கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி வரலாம். ஆனால் அது வந்து பணத்துக்காக இல்லைன்னா உங்களுடைய சக்ஸஸ்க்காக தான் நீங்கள் போகிறீங்களே தவிர அதில் பாதிப்புகள் கிடையாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். கும்பராசியில் அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கழிவுகள் போகக்கூடிய பாதைன்னு சொல்லக்கூடிய ஹிரண்யாகட்டும், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும், கிட்னியில் ஸ்டோன் ஆகட்டும், இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை.
மற்றபடி கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2, 6, 10 சொல்லக்கூடிய திரிகோண பாவகங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரகங்கள் உட்காந்துருக்கனால பணத்துக்கு வஞ்சம் கிடையாது, பெரிய சக்ஸஸ் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எந்த விஷயத்தை பற்றியுமே சந்தோஷமாக சொல்லாதீங்க, வெளியே பெருமையாக சொல்லாதீங்க, சொல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு நடந்துடும். அவ்வளோதான் சிம்பிள் சீக்ரெட். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷத்தை ஜம்பமாக வெளியே சொன்னோன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. எங்கே போனாலும் வாக்கிங்கில் போங்க, அது இனியுமே நல்லது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70 பொருளாதேற்றம் 75 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரவேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணகம் வந்து ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.